ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வணக்கம் ஆதான் தமிழ் மக்களே, பியூட்டி கார்னர் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வெல்கம் பண்ணுறோம். ஸோ இந்த எபிசோட் மறுபடியும் டிஃப்ரெண்ட்டான மூணு ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம மாடல் நிஷா இங்கே இருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ஃப்ரண்ட் சைட்லேருந்து எடுக்க போகிறோம். சைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கேருந்து பிரைட் பண்ண போகிறோம். 3 ஸ்டாண்ட் பை பின்னல் பண்ணிகிட்டே வரும்போது சைட்லேருந்து ஹேர் கேதர் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் பிரைட்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மேக் இட் டைட். ஒன்ஸ் ஃப்ரண்ட் முடிஞ்சதும் ஒரு கர்வில் தான் கொண்டு வந்து ஆப்போசிட் சைடில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிரைட்ஸ் எடுக்கும்போது மிட் பார்ட்டிஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், லைக் திஸ். அண்ட் நேப் கிட்ட, அதாவது கழுத்து கிட்ட இருக்க ஹேரும் கேதர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒன்ஸ் பின்னல் முடித்ததும் எல்லா ஹேரும் புல் பண்ணி விடுங்க. பண்ணும்போது ஹேருக்கு நல்ல வால்யூம் கிடைக்கும். ஸோ தின்னாக இருக்க ஹேர் கூட நல்லா திக்காக தெரியும். ஸ்டார்ட் புல்லிங் டவுன். எங்கே ப்ளீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்தே புல் பண்ணிட்டு வரணும். ஸோ புல் பண்ணும்போது இங்கே எடுத்திருக்க செக்ஷன்லாம் தனித்தனியாக தெரியாது, ஸோ மர்ஜ் ஆகிடும் ஹேரோட, ஈவனாக யூனிஃபார்மாக தெரியும். This is the look. The second hairstyle, same pattern side-லருந்து தான் நம்ம எடுக்க போகிறது. பட் பிளெயினாக நம்ம பின்னலுக்கு பதிலாக ஃபிஷ் ஸ்டைல் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபிஷ் ஸ்டைலுக்கு சின்ன சின்னதாக எடுத்துகிட்டே வந்தால் தான் அதோட லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சேம் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும், கிறிஸ் கிராஸாக. ஸோ இந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு போடணும். அண்ட் அகெயின் சேம், எவ்வளோ திக்னஸ்க்கு வேணாலும் ஹேர் எடுக்கலாம். பட் அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ்ன்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ பேக் சைட் வரும்போது மிடில் இருக்க ஹேர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் எல்லா ஹேரும் எடுத்து முடித்ததுக்கப்புறம் நார்மலாகவே பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம், ஒரு ஃபிஷ் ஸ்டைலே கண்டினியூ பண்ணணும்னு பண்ணிக்கலாம். நான் ஃபிஷ் ஸ்டைலே திக்காக எடுக்கிற ஹேர் இதுதான், ரெகுலர் ஃபிஷ் ஸ்டைல் பிரைட். ரெண்டு சைடும் ஈவனாக ஹேர் எடுத்து எடுத்து ட்ராப் இன் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த லென்த்தில் வேணாலும்
நீங்கள் பிரைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், நான் எண்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். எனி ஹாஃப் புல் பண்ணும்போது வால்யூம் கிடைக்கும், ஸோ ரொம்ப தின்னாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ அகெயின் ஃப்ரண்ட் டாப்லேருந்து புல் பண்ணிகிட்டே வருவோம். ஃபிஷ் டைலுக்கு ரெண்டு சைடும் புல் பண்ண வேண்டாம், ஒரே சைட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த சைட் வந்து நம்ம செக்ஷன் எடுத்துருக்கிறது தெரியாமல் இருக்கணும், ஸோ ஒரு சைட் மட்டும் புல் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே இருந்து ரெண்டு சைடும் புல் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர்ஸ் தி லுக். ஸோ தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ட்விஸ்ட் பண்ணி சேம் பேட்டர்ன்லேயே பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃப்ரண்ட் சைட் பார்ட்டிஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஹேர் எடுக்கிறது ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேர் எடுக்கும்போது ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைட். எடுக்கிற ஹேர்மே ட்விஸ்ட் பண்ணிகிட்டே கேதர் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் ஹேர் ரொம்ப திக்காகிடும். ஸோ திக்காக ஆகும்போது அதுலேருந்து கொஞ்சம் ஹேர் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேர் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காக போயிட்டே இருந்ததுன்னா ஃபைனலாக வரும்போது ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். சேம் பேட்டர்ன் பட் டைட்டாக இருக்கட்டும், ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஹேர் இந்த தனியாக இருக்க இந்த செட் ஆஃப் ஹேரை அப்படியே டோட்டலாக ட்விஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்டில் ரெண்டு செக்ஷன்ஸுமே மர்ஜ் ஆகிடும். மர்ஜ் ஆனதுக்கப்புறமா புல் பண்ணிவிடுங்க. அண்ட் செட் பண்ணுறது எப்படின்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டாண்ட் மட்டும் எடுத்து ரப்பர் பேண்டில் டை பண்ணிடணும், இல்லைனா நிற்காது. ஃபைனலாக எங்கெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கோ அந்த இடத்துலலாம் பின் பண்ணிக்கலாம். So here's the look. இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் அஸ் நோ. இதே மாதிரி இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் பியூட்டி கார்னர் எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அதான் தமிழ். பை பை.